Units and measurement topic ile example sums paakalam parunga. Find the relative error in z. If z is equal to a power 4, b power 1 by 3, divided by c into d power 3 by 2 nu solirukanga. Relative error endradha nam percentage error kuda eduthukalam. Ipo indha relative error in z ku enna formula paathina addition or multiplication la irundhuchuna sum of individual relative error nu potukkom. Adutha power endradha power times of relative error potukkom. அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஏ பவர் ஃபோர் இருக்கு, அது ஃபோர் இன்ட்டு ஃபோர் பவர் வந்து ஃபோர் வரணும்னா ஃபோர் இன்ட்டு ரிலேட்டிவ் எரர் டெல்டா ஏ பை ஏ பிளஸ் பிக்கு வந்து பவர் வந்து ஒன் பை த்ரீ இருக்குனால பவர் டைம்ஸ் ஆஃப் எரர் இன் பி டிவைட் பை பி அப்படின்னு போடுங்க ரிலேட்டிவ் எரர். அதாவது மல்டிபிளிகேஷன் இருந்தாலும் டிவிஷன் இருந்தாலும் சம் தான் பண்ணணும் சரிங்களா. பிளஸ் சி வந்து டிவிஷன்ல இருந்தாலும் பவர் ஒன்று தானப்பா, அப்போ டெல்டா சி பை சி அப்படியே போட்டுங்க. டிக்கு வந்து பவர் த்ரீ பை டூ இருக்குனால த்ரீ பை டூ இன்ட்டு டெல்டா டி பை டின்னு போட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரர் இன் ஜெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் ஏ சிம்பிள் பெண்டலம் இஸ் டி ஈக்குவல் டூ பை ரூட் ஆஃப் எல் பை ஜி, மெஷர்டு வேல்யூ ஆஃப் எல் இஸ் 20 சென்டிமீட்டர், நோன் டு 1 மில்லிமீட்டர் அக்யூரேசி அப்படின்னா ஒன்று தான் எரர், 1 மில்லிமீட்டர் தான் எரர். அண்ட் டைம் ஃபார் 100 ஆசிலேஷன்ஸ் ஆஃப் தி பெண்டலம் இஸ் ஃபவுண்ட் டு பி 90 செகண்ட் யூசிங் ஏ ரிஸ்ட் வாட்ச் ஆஃப் 1 செகண்ட் ரெசல்யூஷன். அப்போ எரர் வந்து 1 செகண்ட் வச்சுக்கோங்க. வாட் இஸ் அக்யூரேசி இன் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நம்ம இந்த டெல்டா டி வந்து 1 செகண்ட் எடுத்துங்க, டி வந்து 90 செகண்ட் எடுத்துங்க. அடுத்து டெல்டா எல் வந்து 1 மில்லிமீட்டர் நம்ம சென்டிமீட்டரில் எழுதலாம், அப்போ 0.1 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். லெங்க் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு ஜிக்கு தான் அக்யூரேசி கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, ஜிக்கு வந்து பர்சன்டேஜ் யாராவது கண்டுபிடிக்கணும் அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்போ டெல்டா ஜி பை ஜி பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா டி ஈக்குவல் டூ பை ரூட் ஆஃப் எல் பை ஜி தானே கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணிடுறீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிடுங்க. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் பை ஸ்கொயர் இன்ட்டு எல் பை ஜின்னு வந்துருது. அப்போ ஜி இஸ் ஈக்குவல் என்ன வந்துருன்னா ஃபோர் பை ஸ்கொயர் இன்ட்டு எல் பை டி ஸ்கொயர்னு வந்துருது கரெக்டுங்களா, எல் பை டி ஸ்கொயர்னு வந்துருது. இப்போ பர்சன்டேஜ் எரர் ஜி வேணும்னா இது ஃபோர் பை ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட் இதில் எரர் இருக்காது. அப்போ பர்சன்டேஜ் எரர் ஜிக்கு வந்து என்ன பண்ணிடலாம்னா தட் இஸ் ஈக்குவல் டு மல்டிபிளிகேஷன் ஆர் டிவிஷன் இருந்துச்சுன்னா சம் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன்டேஜ் எரர் பண்ணணும். அப்போ எல் பை டி ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம், டெல்டா எல் பை எல் பர்சன்டேஜ். அடுத்து வந்து ப்ளஸ் டி ஸ்கொயர் வந்து பவர் டைம்ஸ் பண்ணும், பவர் வந்துட்டு வந்தோம்னா டூ இன்ட்டு டெல்டா டி பை டி பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுக்கோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டெல்டா எல் பை எல் டெல்டா எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.1 கொடுத்துருக்காங்க, டிவைட் பை லென்த் வந்து 20 போட்டு இன்ட்டு 100% இருக்குது, இன்ட்டு 100% போட்டு ப்ளஸ் டூ இன்ட்டு இந்த டெல்டா டி எவ்வளோ 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க, டிவைட் பை டைம் வந்து 90 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 100% போட்டுக்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ் எரர் இல்லையா, அதனால இன்ட் 100 போட்டுக்கலாம் ஓகேங்களா. பர்சன்டேஜ் எப்படி போட்டுக்கலாம், இப்போ இது மொத்தமாக சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா அப்ராக்சிமேட்லி 3% கிடைச்சிடும். ஸோ தட் இந்த எரர் இன் ஜி அதாவது அக்யூரேசி இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஜி இருக்கு இல்லையா, அதனுடைய பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 3% அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்ல பாருங்க, ஈச் சைட் ஆஃப் ஏ கியூப் இஸ் மெஷர்ட் டு பி 7.203 மீட்டர், வாட் ஆர் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் தி வால்யூம் ஆஃப் தி கியூப் டு அப்ரோப்ரியேட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, இப்போ வாட் ஆர் தி சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்தது 7.203 இருக்கு, அப்போ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல இருக்கு. மல்டிபிளிகேஷன் இந்த டிவிஷன்ல இதெல்லாமே பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா மொத்தமாக லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் எவ்வளோ இருக்கோ ஓவரே இல்லை, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த சிக்னிஃபிகண்ட் தான் வரணும். ஆனால் இங்கே எடுக்கிறது ஒரே ஒரு சைடு தான் இருக்கும், அப்போ அதனால வந்து மொத்தமாக ஆன்சர் நம்ம 4 சிக்னிஃபிகண்ட் தான் வரணும். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கியூபுக்கு வந்து 6 இன்ட்டு a² போட்டுக்கணும். அப்போ 6 இன்ட்டு a வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7.203 கொடுத்துருக்காங்க, ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இதை சிம்பிளை பண்ணிடலாம், இது சிம்பிளை பண்ணால் என்ன வருது சொல்லுங்க, 311.299254 வருதா. ஆனால் இது நம்ம 4 சிக்னிஃபிகண்ட் தான் எழுதணும். அப்படின்னா இப்படி இந்த வரைக்கும் தான் எழுதணும், அப்படின்னா இதை ட்ராப் பண்ணிடணும். அப்போ ட்ராப்டு நம்பர் வந்து கிரேட்டர் தென் 9னா ப்ரீவியஸ் ப்ரிசீடிங் நம்பர் இன்க்ரீஸ் பை 1 தானே, அதனால 311.3 அப்படின்னு போட்டுக்கலாம். யூனிட் வந்து மீட்டர் கியூப்னு போட்டதுப்பா ஓகே. இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா இருந்துருச்சு. அடுத்து வால்யூம் பார்க்கலாம், வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ கியூப்னு வரும். அப்போ ஏ கியூப் போட்டோம்னா 7.203 தானே ஏ, இது ஹோல் கியூப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன வருதுன்னா கியூப் பண்ணிட்டா 373.714754 மீட்டர் கியூப்னு வரும். ஆனால் நமக்கு 4 சிக்னிஃபிகண்ட்டை தான் எழுதணும். அப்படின்னா இந்த 1 கிரேட்டர் தென் 1 இருக்கிற இந்த நம்பரெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடணும். அப்போ டிராப்டு நம்பர் 1ன்றதுனால ப்ரிசீடிங் நம்பர் டு நாட் சேஞ்சுன்னு நம்ம அப்படியே 373.7 மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா.
சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் படம் பாருங்க. 5.74 கிராம் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் ஆக்குபைஸ் 1.2 சென்டிமீட்டர் கியூப், எக்ஸ்பிரஸ் இட்ஸ் டென்சிட்டி பை கீப்பிங் தி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இஸ் இன் வியூ அப்படின்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.74 கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் வந்து 1.2 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸ் வந்து 5.74 டிவைட் பை வால்யூம் வந்து 1.2 அப்படின்னு போட்டாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா நியர்லி வந்து 4.78 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு வரும், ஓகேங்களா. அந்த மாதிரி வந்துருக்கு, சரி. ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பர் மாஸ் வந்து 3 சிக்னிஃபிகண்ட் இருக்கு, வால்யூம் வந்து 2 சிக்னிஃபிகண்ட் இருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து 2 சிக்னிஃபிகண்ட்டில் தான் வரணும். அப்படின்னா 8 வந்து நம்ம ட்ரா பண்ணிடணும். அப்போ ப்ரிசிடிங் நம்பர் ரைஸ் பை 1, ஏன்னா 8 கிரேட்டர் தென் 5. ஸோ ப்ரிசிடிங் நம்பர் ரைஸ் பை 1ன்றது 4.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருதுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லெட் அஸ் கன்சிடர் அன் ஈக்குவேஷன் ஆஃப் எம் ஸ்கொயர் டு எம்ஜிஹெச் வேர் எம் இஸ் தி மாஸ் ஆஃப் தி பாடி, வி இஸ் இட்ஸ் வெலாசிட்டி, ஜி இஸ் தி ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி அண்ட் ஹெச் இஸ் தி ஹைட். செக் வெதர் திஸ் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த பக்கம் ஆஃப் எம்வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் தானே இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஆஃப்க்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது, நம்பர் இருக்குது, அதனால மாஸ் எம்னு போட்டுங்க, வெலாசிட்டிக்கு வந்து எல்டி பவர் மைனஸ் ஒன்னு போட்டு ஹோல் பவர் டூ போட்டுங்க, ரைட் ஹேண்ட் சைடு எம்முக்கு வந்து மாஸ் எம்னு போட்டுங்க, ஜிக்கு வந்து ஆக்சலரேஷன் தானே அது எல்டி பவர் மைனஸ் டூ போட்டுங்க, ஹெச்க்கு வந்து எல்னு போட்டுங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வந்து எம், இது எல் பவர் டூ, இங்கே டி பவர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ வந்து டி பவர் மைனஸ் டூ, ஈக்குவல் ரைட் சைட் பாருங்க இந்த எம் போட்டுங்க, இது எல் இன்ட்டு எல் எல் பவர் டூ போட்டுக்கலாம் இன்ட்டு டி பவர் மைனஸ் டூ. அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேம் டைமென்ஷன், ஸோ தட் இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட்.